ஹை கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தம்பி ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்றது முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐ பிசி டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் பேச்சஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தோன்னா புக்ஸுமே அவைலபிளாக இருக்குது. சரி, யாரும் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நினச்சாலும் சரி, இல்லை டெஸ்ட் பேச்சு ஜாயின் பண்ணணும், இல்லை கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸோ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர் 8122999. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். சரியா, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆகஸ்ட் மாதம் சார் என்ன அது, இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஜூன் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இருக்கிற ஒரு சான்ஸ் அதுதான். ஏன்னா எப்போ திரும்ப 2025 24 எலெக்ஷன் வரும்போது 25 எக்ஸாம் வருமோ தெரியல, 26 திரும்ப வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரும். ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க ஒரு மாதிரி ஒரு கருத்தில் நிறைய வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கட்டாயமாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா தவறுகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து பின்னாடி யோசிப்பேன், ஒருவேளை பண்ணியிருக்கலாமோ அப்பயே யோசிச்சிருக்கலாமோன்னு யோசிக்காத. ஏதோ வேலைக்கு போயிருந்தாலும் சரி, ஸோ நான் இந்த டெம்பரரி ஜாப் பார்த்துட்ருக்கேன் சார், 5000 10000 15000 வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு கூட ஒரு 6 மாதம் டைம் எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக படிங்க, படிச்சுட்டு உனக்கான நிரந்தர வேலைக்கான வேலையை வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பாருங்கள். சரியா, ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லும்போது டெஸ்ட் நம்பர் 9 SI SR அப்படின்ற டெஸ்ட் பேச்சில் டெஸ்ட் நம்பர் 9 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியவர் யார், அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ ஆப்ஷன் ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள். முகமது இஸ்மாயில் அவர்கள் தான் இருப்பாங்க அந்த கூட்டம் வந்து கூறியிருப்பார் அந்த வார்த்தைகளை. சரியா, அடுத்து உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் சி பாரதி தாசன். ஸோ இவர் தான் நிறைய கூட்டம் வந்து கூறியிருப்பாரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அந்த மாதிரி சொன்னதை யாருன்னு பார்த்தாலுமே பாரதிதாசன் தான் கொடுத்துருப்பாரு. அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பதுன்னு சொல்லும் போதும் பாரதிதாசனே குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, செல்வத்துக்கு பயனே ஈதல். ஈதல்னா செல்வத்துக்கு பயன், நான் நிறைய காசு கொடுக்கறது தான் அதோடைய பயன் கொடுத்துருப்பாங்க. செல்வத்துக்கு பயனே ஈதல், துய்ப்போம் எனினே தப்புன் பலவே அப்படின்னு பாரிவர் யார் அப்படின்னு பார்த்தோம், எந்த நூலில் இடம்பெற்றதுனாக்கா புறநானூரில். இது வந்து புறநானூரில் வந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 4, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யார். 4000 திவ்ய திருபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதியை பாடியவர் யாருன்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் பி பொய்கை ஆய்வார். 4000 திவ்ய பிரபந்தம், 4000 பாடல் கொண்டதால் இது 4000 திவ்ய பிரபந்தம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் திருவந்தாதியை பாடியவர் சொல்லும்போது பொய்கை அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்தவர் யார், 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார். ஸோ ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காம போட்டு விட்டு. சரியா, தொகுத்தவர். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 5, கடித இலக்கியத்தின் முன்னோடி. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று பரவலாக புகழப்பட்டபவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டி கே சிதம்பரம் அவர்கள் வந்து புரியிட்டு இருப்பாங்க. சரியா, ஸோ கடிக முத்துப்புலவர் அழக சொக்கநாதர் குன்னக்குடி அடிகளார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குன்னக்குடி அடிகளார் சொல்லும்போது முருகன் பெருமை வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து சிறப்பிட்டிருப்பாங்க. இங்கே என்னன்னா கடித இலக்கியம், ஏன்னா இலக்கியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடிதத்தின் மூலம் டெவலப் பண்ணுற ஒரு சிஸ்டம் எடுத்து வரும்போது டிகே சிதம்பரம் தான் நிற்பாங்க, அது முன்னோடியாக செயல்பட்டிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 6, பாண்டிய நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய சொற்களை டேஷ் என்றே வழங்கினர். இப்போ வந்து சொற்கள் அப்படின்னு கொடுக்கும்போது இலக்கண முறைப்படி 4 வகையும் இலக்கிய முறைப்படி 4 வகையும் வகைப்படுத்துறாங்க. அப்போ அந்த இலக்கிய முறை அப்படின்னு எடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பானா, இயற்சொல், திசை சொல், திரிச்சொல், வட சொல்னு பிரிச்சிருப்பாங்க. இலக்கண முறைப்படி இருப்பாங்க பெயர் சொல், ஸோ அதுக்கு வினை சொல் அந்த மாதிரி டிவைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நமக்கு என்ன கான்செப்ட்னா பாண்டி நாட்டில் பயன்படுத்த வார்த்தையை தவிர்த்து மற்ற பகுதி. இப்போ இயற்சொல் அப்படின்னாக்கா எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், இயல்பாக பேசக்கூடிய மக்கள் எல்லாமே புரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அது இயற்சொல் அப்படின்னு அழைப்பாங்க. இப்போ திரிச்சொல் அப்படின்னாக்கா தெரிந்து காணப்படுதல் அப்படின்னாக்கா வேற சொல்லு வேற ஒரு மாதிரியாக மீனிங் கொடுத்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. படித்த நபர்களை மட்டுமே புரிந்து கூட்டிய சொல் வந்து பார்த்தீங்கன்னா திரிச்சொல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ திசை சொல் அப்படின்னா வட சொல் எடுத்துக்கலாம். வட சொல் அப்படின்னாக்கா தமிழ் மொழி சொல், தான் வடமொழியிலேருந்து பெறப்படுற சொல் தமிழ் மொழியை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாது வட சொல். வடமொழி சொல் இல்லாத சொல்கள் வந்து திசை சொல்னு அழைப்பாங்க. பாண்டி நாட்டில் என்ன சொல் யூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா திசை சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. பாண்டி நாட்டில் வந்து திசை சொல் ஏன் அப்படின்னா பாண்டியர்கள் இருப்பாங்க, முதல் முதலாக சங்கம் வைத்து தமிழை வளர்த்த பெருமை பாண்டியர்களுக்கே உண்டு. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு பாண்டிய தமிழ் நினைப்பாங்க. ஸோ சங்கம் வைத்து வளர்த்துருப்பாங்க.
அடுத்த கொஸ்டின் போகலாம். வழக்கு எத்தனை வகைப்படும், ரெண்டாம் கொஸ்டின் போலி எத்தனை வகைப்படும். ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருங்க. இங்கே வழக்கு அப்படின்றது ரெண்டு வகைப்படும், வழக்கு ரெண்டு வகைப்படும், போலி மூன்று வகைப்படும். ஸோ பார்த்துடலாம். வழக்கு அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு தகுதி வழக்கு ரெண்டு வகைக்கு வகை வந்து கொடுத்துருப்பாங்க. போலி அப்படின்னு கொடுக்கும்போது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி. அப்போ போலி என்பது மூன்று வகைப்படும். ஸோ ஆப்ஷன் பி 2.3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 8. தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் கால் மாத்திரை அளவு ஒழிக்கும் சொல்லியது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு மெய் எழுத்து எவ்வளோ மாத்திரம்னா அரை மாத்திரை. மெய் எழுத்து புள்ளி வைத்து எழுத்து ஒற்றுக்கு வைத்தனா அது அரை மாத்திரைன்னு கொடுத்துருப்பாங்க. அது கால் மாத்திரை அளவை குறைஞ்சி ஒழிக்குது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஸோ இப்போ வந்து இது ஆயுத எய்த், இந்த ஆயுதத்தை தொடர்ந்து ஒரு நெடில், ஆயுதத்தை தொடர்ந்து நெறியில் வரும்போது இந்த முக்தி இது அக் அப்படின்னு சொல்லும்போது அரை மாத்திரை, இது நெடில் தொடர்ந்து வரும்போது என்ன ஆயிடுது அதோட மாத்திரை வந்து குறைஞ்சிது. அப்போ முக்தி இது இதுதானே இது குறைந்தது. சமையல் தனக்குடைய அரை மாத்திரை நார்மலாகுது. ஔவையார் தனக்குடைய நார்மல் அரை மாத்திரை. அக்தி தனக்குடைய அரை மாத்திரை அப்படியே தாங்குது. ஏன்னா இது எல்லாமே குறியில், இது கடைசியில் வருது, இது கடைசியில் வருது. ஸோ இங்கே மட்டும் தானே அது மிடில் வருது. இந்த ஆயுதத்தை தொடர்ந்து என்ன வருது நெடில், ஆயுதம் பிளஸ் நெடில் ஒன்றா வரும்போது என்ன மாறும், இந்த ஆயுத கூடிய அரை மாத்திரைன்றது கால் மாத்திரையாக கன்வெர்ட் ஆகும், கால் மாத்திரையாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ ஆப்ஷன் ஏ முக்தி இது என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. மரம், கழனி, எழுது இதெல்லாம் என்ன பகாபதம் கேட்குறா, பகாபதம்னு எடுப்பாருங்க. ஸோ பொதுவாக இது பகுபதமாக பெயர் பதம்னா மரம், கழனி, எழுதுன்னு யோசிக்கும் போது மரம் ஓகே பெயர் வருது, கழனி பெயர் வருது, எழுதுன்றது பெயர் கிடையாது. அதுனால் அது வினை குறிக்குது. பெயரும் வருது வினையும் வருதுன்னும்போது இது முதல்ல என்ன பண்ணுறது பிரிக்க முடியும், இந்த வார்த்தையை பிரிக்க முடியுது. என்னன்னு சொன்னாக்கா பகாபதம், இது பகாபதம். பதம் ரெண்டு வகைப்படும், ஒன்று பகுபதம் இன்னொன்று பகாபதம். பகாபதம் எடுக்கும்போது இந்த வார்த்தை என்ன பண்ணுறது டிவைட் பண்ணி குறிக்க முடியும். பகுதி, விகுதி, சந்தி, சாரிய, இடைநிலை அப்படின்னா பண்ணுறது பிரிச்சு கொடுக்கணும். பிரிக்க முடியாமல் போச்சுன்னா அது பகாபதம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 10. முதல் ஆகு பெயர் என அழைக்கப்படுவது இது, முதல் ஆகு பெயர். இப்போ ஆகு பெயர் மொத்தம் 16 கொடுத்துருப்பாங்க. அதில் முதல் ஆக பெயர்னு சொல்லும்போது பொருள் ஆகு பெயர், பொருளாக பெயர் தான் முதல் ஆகு பெயராக கன்சிடர் பண்ணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 11. மார்பு, சால்பு, மூழ்கு. ஸோ இது என்ன பார்த்தா செகண்ட் வார்த்தை எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ல, ர, ழ. அப்போ வந்து இரள வழலை கசட தபற அப்படின்னு கொடுக்கும்போது இது பார்த்தோன்னா வள்ளினும், இரள வழலை இடையினும், நஞ்சன்ன நம்மன இது மெல்லினும். அப்போ நமக்கு என்ன கொடுத்துருப்போம்னா இந்த ர, ழ வரதால் இது வந்து இடைத்தொடர் குற்றிய லுகுரம், இடைச்சொல் வரதால் இது இடைத்தொடர் குற்றிய லுகுரமாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஜாதவ் பயங்கிற்கு பத்மஸ்ரீ பட்டத்தை வழங்கிய ஆண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வனமகன் அழைக்கப்படுவதும் ஜாதவ் பயங்க தான். அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் எப்போ கொடுத்துருப்பான்னு பார்த்தோன்னா 2015 இந்திய அரசு நடுநர் அரசு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 13. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் யார், நாட்டுப்புற கவிதையில் எளிமையாக கையாண்டுன்னு சொல்லும்போது உடுமலை நாராயண கவியர், உடுமலை நாராயண கவி அவர்கள். அடுத்த கொஸ்டின் 14. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் யார், எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் சொல்லும்போது பாரதி தாசன், பாரதி தாசன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 15. முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு, முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் பரப்பளவு 895 சதுர கிலோமீட்டர், 895 சதுர கிலோமீட்டர் என்பது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 16. தவறான இணையை தேர்ந்தெடு. ஸோ நாலு கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வருஷமும் ஒரு கேள்வி இடம்பெறும். அது எஸ்ஐ, பிசி, டிஎன்பிசி யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ பேலட் அப்படின்னா கதை பாடல், நெக்ஸ்ட் பேரபல் அப்படின்னாக்கா ஓமேயம், ஓமயமா இல்லை பேரபல்னா ஓமயம் கிடையாது. இப்போ ஊமை ஓமேயம் அப்படின்னு கொடுக்கும்போது ஒன்றா போயிருப்பாங்க, இப்போ ஆஸ் லைக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஓமயம் இது வந்து ஓமயம் தானே அது தவறானது. இப்போ இந்த ஆர்த்தோகிராஃபினா எழுத்திருக்கணும் அது கரெக்டு, லிட்ரேசினா கல்வி அறிவு அதுவும் கரெக்டு, பேலட்னா கதை பண்ணல அதுவும் கரெக்டு. அப்போ பேரபல்ன்றதுனா அது ஊமயம் என்பது தான் தப்பு, சரியா ஊமை ஊமையன்னு போயிருப்பாங்களா அதுதான் தவறானது. ஸோ பேரபல் இஸ் ராங் ஒன். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 17. முகில் அப்படின்னா மேகம், முகில்னா மேகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 1:3 பார்க்கும்போது இது ரிஜெக்ட், இதுவும் ரிஜெக்ட், ஒன்று இதுவா அல்ல இதுவான்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஸோ பருதி அப்படின்னா பருதினா கதிரவன், பதிரி பருதி அப்படின்னா கதிரவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ 3-1 அப்படின்றதால ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பரி அப்படின்னா குதிரை,
புகவா அப்படின்னா உணவாக, புகவானா உணவாக. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். 3124 என்பது சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 18, மூன்றுரை அறையினார். இது முன்னுரை அறையினர் கொடுத்துருப்பாங்க, மூன்றுரை அறையினார். எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கொடுக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவர், சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 19, திருநெல்வேலி தன் பொருணை புனல் நாடு என்று புகழ்ந்தவர் யார்? தன் பொருணை நதி என்று அழைக்கப்படுது பார்த்தோன்னா திருநெல்வேலி. அது இருக்கிற இந்த தன் பொருணை நதி தாமிரபரணி, தன் பொருணை நதி தாமிரபரணி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திருநெல்வேலி தன் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யாருன்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி சேக்கியார். அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 20, பூம்புகாரில் கண்ணகியின் வரலாற்றை விளக்கும் டேஷ் சிற்ப தொகுதியில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லும்போது 49 சிற்ப தொகுதிகள்னா அது 49வது சிற்ப தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூம்புகார் காண்டத்தில் வந்து இடம்பெற்றதுன்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். 21, பொருள் லேசானதா அல்லது கடிமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவும் சொல்லும்போது அடர்த்தி, அடர்த்தியை பொறுத்தானது லேசாக்குதா வெயிட்டாக தான் கரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பருமனு முடுக்கும் பரப்பெல்லாம் கிடையாது, இப்போ அடர்த்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதில் காணப்படும் அடர்த்தியை பொறுத்ததே இது மாறுபடுது. இப்போ காற்றுன்னு சொல்லும்போது மேலே இருக்குது, என்ன காரணம் சொல்லும்போது குறைந்தளவு. இப்போ வந்து இரும்புன்னு சொல்லும்போது வெயிட்டாக இருக்கும், தண்ணிக்குள்ளே போயிடுது. அப்போ நீருக்குள்ளே மூழ்கக்கூடிய பொருள் எல்லாமே அடர்த்தி அதிகமாக பெற்றிருக்கும், நூறுக்கு மேலே மிதக்கிற பொருள் எல்லாமே அடர்த்தி குறைவாக பெற்றிருக்கும் போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் 22, நீர் அப்படின்னு கொடுக்கும்போது நீரை அளவு தான் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கொடுத்துருப்பாங்க. நீர்னா 1000, நீர்ன்றது 1000 கிலோகிராம், ஒன்றுக்கு நேரம் 4. அப்போ இது ரிஜெக்ட்டு, இதுவும் ரிஜெக்ட், இது ரெண்டில் ஒன்று தான். ஸோ 4. அடுத்து பாதரசம் சொல்லும்போது 13600. அப்போ இது ரிஜெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. இரும்புன்னு சொல்லும்போது 7800, வெள்ளின்னு சொல்லும்போது 10500. அப்போ 4321 என்பதே சரியான விடை. சரியா, இது அடர்த்தி பார்த்துக்கோ. ஸோ உனக்கான கேள்வி இங்கே, உனக்கல்ல கேள்வி வைக்கிறேன், விளக்கெண்ணெய் அடர்த்தி எவ்வளோ? விளக்கெண்ணெய் இது ஆல்ரெடி 2019 கேட்ட க்வெஸ்சன் தான். விளக்கெண்ணெயின் அடர்த்தி ஆன்சரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் 23, பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு வானியல் அலகு. இது கரெக்ட், இது கரெக்டு. அடுத்து ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டு. இதுவும் கரெக்ட், இதுவுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி கூற்று 1.2, ரெண்டுமே சரி, ரெண்டுமே கரெக்டு தான். இது வந்து பார்த்தோன்னா 15 கோடி கிலோமீட்டர்னு போயிருப்பாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒளியானது வெற்றிடத்தில் ஒரு செகண்டில் பார்த்தோன்னா 3 இன்ச்சு, 3×10^8 m/s. இது வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட். ரெண்டுமே கரெக்டு தான். துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தலைவு, மிக குறைந்த நேர்கோட்டு தலைவுனா சொல்லுவோம்னாக்கா இடப்பெயர்ச்சி, அதுக்கு பேர் இடப்பெயர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ தொலைவு இதே பற்றி திசை வேகம் வேகம் அப்படியே கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லிடுறோம் பார்த்துக்கோ. இப்போ தொலைவு அப்படின்னாக்கா இது ஆரம்ப புள்ளி, இது முடிவு புள்ளின்னு வச்சுக்கோ. சரியா, இங்கேருந்து நான் இப்படி வரேன், இப்படி இங்கே போகிறேன், திரும்படி வரேன், இப்படி போகிறேன், அப்புறம் இங்கே போய் என்ன பண்ணுறேன், இங்கே போயிடுறேன். சரியா, இது நான் ஸ்டார்ட் பண்ண இடம், இங்கே போயிட்டு இங்கேருந்து இங்கே போயிட்டு அடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு திரும்ப மேலே போயிட்டு இங்கே போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அதன் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் கடந்து வந்த பாதையின் மொத்த தூரம், கடந்து வந்த பாதையின் மொத்த தூரம்னு சொல்லுவாங்க, தொலைவு என அழைக்கப்படும். இதுக்கு பேர் தொலைவு. சரியா, இதான் தொலைவு. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இது மொத்த தூரம்னா சொல்லுவாங்க, தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இடப்பெயர்ச்சினா என்ன கான்செப்ட்னா இதே கான்செப்ட் தான், இங்கே ஆரம்பிக்கிறேன் இங்கே போகிறேன். சரியா, இதே மாதிரி போனோம்னா கணக்கு இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போடுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் அதன் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையான சராசரி தொலைவு, இடையான ஒரு நேர்கோட்டு தொலைவு தானே அப்படின்னுப்பாங்க இடப்பெயர்ச்சி. ஸோ ஆப்ஷன் சி இடப்பெயர்ச்சி என்பது சரியான விடி. இப்போ திசை வேகத்துக்கும் வேகத்துக்கும் என்ன? இப்போ வேகம் அப்படின்றது ஒரு பொருள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றது வேகம், எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்னா அது திசை வேகம். ரெண்டுத்துக்கு அலகு பார்த்தோன்னா m/s, ரெண்டோட அலகும் பார்த்தோன்னா m/s தான் கொடுத்துருப்பாங்க. இது வெக்டார் அளவு, இது ஸ்கேலார் அளவு. சரியா, இது ஸ்கேலார் அளவுன்னு போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்போம்னு வச்சுக்கோ, இது அங்கேயும் 3 கிலோமீட்டர் வடக்கு அப்படின்னு வச்சுக்கோ. சரியா, இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அளவுக்கு மீட்டர் பின்னாடி தான், இது அளவுக்கு மீட்டர் பின்னாடி தான், இங்கேயும் 3 கிலோமீட்டர் தான், இங்கேயும் 3 கிலோமீட்டர் தான்,
இங்க வடக்குன்னு வந்திருக்குது. ஏன்னா எந்த திசையை நோக்கி போகணும்னு கொடுக்கறதால இது திசை வேகம், திசை இல்லாத காரணத்தால இது வேகம். திசையை பெற்று இருந்தால் அது ஸ்கேலார் வெக்டர் அளவு, திசையை பெறாமல் இருந்தால் இது ஸ்கேலார் அளவு, திசை வேகம். சரியா, அடுத்து பாருங்க. ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டுகள் மேல் தொலைவு கடக்க தேவைப்படும் வேகம். ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ண போறேன், ஒரு நாட்டுகள் மேல கடக்க போறேன், தேவைப்படும் வேகம் சொல்லும் போது ஒரு நாட் ஒரு நாட்டு தான் தேவைப்படுது. சரியா, அடுத்து தவறானதை தேர்ந்தெடுக்கும். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் இது கரெக்டு, நீரின் உரைநிலை இதுவும் கரெக்டு, அடுத்து அறை வெப்பநிலை 23 இதுவும் கரெக்டு, மனித உடனே சராசரி வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் போயிருப்பாங்க, இது 39 கிடையாது 37 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 27, இந்தியாவில் முதன் முதலாக மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு அப்படின்னு கொடுக்கும்போது 1899 கல்கத்தாவில் அனல் மணியை முதல் முதல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவில் கல்கத்தாவில் முதல் முதல் என்எல்சி இந்த மாதிரி அனல் மின் நிலையம் ஆரம்பிச்சுன்னு இருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. 1819 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? நானோ அப்படின்னு கேட்டாவே 10⁻⁹ தான் நானோமீட்டர். இந்த 10⁻⁹ போனால் இது ஆங்ஸ்ட்ராம், இது இதுக்கு பேரு ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என் குறிக்கோள் எளிதானது, என் குறிக்கோள் வந்து எளிதானது, அது பிரபஞ்சம், என் குறிக்கோள் எளிதானது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே செயல்படுறது, அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே செயல்படுறது என்பதை கூறுவர் யாரும் சொல்லும் போது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இவர்தான் இருப்பார் அந்த கூட்டம் வந்து கூறியிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 30, செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் மூச்சிலே செவ்வாய் அடைந்த நாடு எது அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஆப்ஷன் டி இந்தியா இஸ் ரைட் ஆன்சர். மொத்தம் 4 நாடு, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, மொத்தமாக 4 நாடு கொடுத்துருப்பாங்களா. சரியா, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா 3 நாடு தான், இது 3 தான், இது 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒன்று போயிருப்பாங்க, ரஷ்யா, அமெரிக்கா, இந்தியா. இதை பார்த்தோன்னா முதல் முயற்சியிலேயே, முதல் முயற்சியிலேயே அடைந்த நாடு என்ற பெருமை குறையும் சொல்லும்போது இந்தியாவையே சாரும். இந்த திட்டம் தான் மங்கள்யான் 2013, மங்கள்யான்னு 2013 தாண்டியிருப்பாங்க. சரியா, அந்த கான்செப்ட் தான். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த 30 கொஸ்டினுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா காம்படிஷன்ஸும் நோக்கி என்ன பண்ணுறோம், ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவைகள் வந்து வழங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த சேவையை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட வச்சுங்க, அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும். சரியா, ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அதிகாரியாக மாற்ற நாங்கள் தொடர்ந்து முயற்சி கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்த்தோன்னா என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. ஸோ அந்த வெற்றி, இந்த பயணத்தின் முடிவில் வெற்றி என்பதை இலக்காக நோக்கி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இங்கே கொண்டிருக்கிறது. ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.